தவம் செய்வார், தம் கர்மம் செய்வார். கர்மம் என்பது தடமை, கடமை. ஒரு மனிதன் பிறந்தால் அவன் கடமை செய்கிறான். நீ என்ன செய்கிறாய், என்ன உத்தியோகம் செய்கிறாய்? நான் மாவட்ட ஆட்சித்தலைவராக இருக்கிறேன். நீர்? நான் இன்ஜினியராக இருக்கிறேன். நீர்? வியாபாரம் செய்கிறேன். நீர் விவசாயம் செய்கிறீர். நீர் தொழில் செய்கிறீர். யார் வேணாம் என்று யாரும் இருக்கவில்லை. அவரவர்கள் தன் கடமை செய்ய வேண்டிய கடமை உண்டு. வள்ளுவன் என்ன சொல்கிறான், இது உடலை வளர்ப்பதற்கு தான் பயன்படும். வியாபாரமோ தொழிலோ உத்தியோகமோ எது செய்தாலும் உடம்பை, அது குடும்பத்தை, தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு தான் பயன்படும். ஆன்மாவுக்கு ஆக்கம் தருவது தான் உண்மையான கடமை என்றார். தவம் செய்வார், தம் கர்மம் செய்வார், மற்றெல்லார் அவன் செய்வார் ஆசியுட்பட்டு. அப்போ இது கடமையெல்லாம் செய்து கொண்டே விஷயம் தெரிந்தவன் என்ன செய்வான்? மனைவி கூட இருப்பான், வியாபாரம் செய்வான், அவரிடம் அன்பு காட்டுவான், விருந்து உபசரிப்பான், பசித்த இலைகள் பசியாட்டுவான், முயன்று போல ஈட்டுவான். ஈட்டி என்ன செய்வான்? காலை 4-5 மணிக்கு இருந்து காலை கடன் முடித்து விட்டு ஒரு திருவிளக்கேற்றி ஒரு வெந்நீர் துளையில் அமர்ந்து ஓம் பகத்தியர் திருவிழிகளை போற்றி என்றோ, ஓம் ராமலிங்க சாமி திருவுடியை போற்றி என்றோ, அது ஓம் திருமல தேவர் திருவுடியை போற்றி என்றோ வணங்குவான், பூஜை செய்வான். மிகுந்து ஒரு அரை மணி நேரம் நாமத்தை சொல்வான். முதல் ஆரம்பத்தில் என்ன செய்வான்? துணி தீபம் ஏற்றி உடனே சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்குவான். ராமலிங்க சாமிகளே, நான் உமது திருவுருளை பெற்றுவிட வேண்டும், அடியனுக்கு ஞானம் சித்திக்க வேண்டும், அதுக்குரிய அறிவும் பரிபக்குவம் தந்து என்னை ஏற்று அருள் செய்ய வேண்டும். முன்பு நான் ஏதோ முன் பல ஜென்மங்கள் செய்த பாவங்கள் உன் திருவடியை பற்றுவதற்கு தடையாக இருந்தால் அந்த தடையை உடைத்து என் திருவடியை பற்றி என் ஜென்மத்தை கிடைத்தட்டு நீ அருள் செய்வன்னு கேட்பான். அது அகத்தீஸ்வரா, நீங்களாம் நீரே உலகத்துக்கு முதுபெரும் தலைவன், ஞானிகள் வித்தியாசம் இல்லை, நீரே முதல் தலைவனும்.